வேறு பெண்களோட அவங்களுக்கு வந்து உறவுகள் வந்து ஏற்பட்டு போகுது, அது தவிர்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உழைக்கிறதும் கிடையாது, உழைக்கிறதுனா ஏமாத்துறதுக்காக உழைக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க நடிகர்கள், சினிமா ரசிகர்களுக்கு. ஆனால் என்ன ஓவரா நடிகர்களை கொண்டாடுறாங்க, கொண்டாடுற அளவுக்கு நடிகர்கள் இல்லை, அது வேறு விஷயம். பொருளாதாரம் எப்படி மேம்படி, இவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மக்களுக்கு என்ன இருக்குது? ஆனால் இவங்க பண்ணுற தவறு எக்கச்சக்கம், அதை சொல்லணுங்க. அவனுக்கு அயோக்கியத்தனத்தை சொல்லி தான் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். ஊடக சுதந்திரம் அந்த அளவு அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் தவறு தலைவர்கள் தவறு பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, யோகிய மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைவர்களை பற்றி சொல்லி நான் வண்டி வண்டி அப்படின்னு மேட்டர் சொல்லலாம். டிவியில் பார்த்துட்டு போது ஒரு நடிகையை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, எப்பா இது நல்லா இருக்கேப்பா, இது கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லியும், ஏற்கனவே நம்மளை மாமான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த வேலையை தான் நம்ம பண்ணணும் போட்ருக்கு அப்படி சொல்லி, பணம் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் இவங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டா வந்து இவங்க தப்பு பண்ணுறானுங்க. ஒரு உதாரணம், ஒரு தலைவர் திரைக்கூத்து நேயர்கள் அனைவருக்கும் இதயகனி விஜயன் வணக்கம். அதாவது நம்ம வந்து சினிமாக்காரங்க தப்பையே வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். சினிமாக்காரன் வந்து உழைக்கிறான், அவனுடைய சொந்த உழைப்பை தர்றான், கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் சில உறவுகளில் வந்து பிற நடிகைகளோட பிற பெண்களோட அவங்களுக்கு வந்து உறவுகள் வந்து ஏற்பட்டு போகுது, அது தவிர்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதாவது அது ரொம்ப க்ளோஸாக வரும்போது ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோலாக இருக்காங்க, அதுமாரி வரும்போது கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து சினிமாக்காரங்க மட்டுமே குறை சொல்கிறது எனக்கு உடன்பாடான விஷயம் இல்லை. ஏன்னா தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவங்க உழைக்கிறதும் கிடையாது, உழைக்கிறதுனா ஏமாத்துறதுக்காக உழைக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க, ஊழல் பண்ணுறதுக்காக உழைக்கிறாங்க, அதை தான் சொல்ல முடியும். இல்லையா, அவங்கள விட திரைப்பட கலைஞர்கள் மேல் அப்படிங்கிற காலத்து எனக்கு எப்பவுமே உண்டு. அரசியல்வாதிகளை விட திரைப்பட, ஆனால் அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்களும் கேவலமாக பேசுவாங்க, அவங்க ரொம்ப யோக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சினிமாக்காரங்க தப்பாக இருக்கிறவங்க மாதிரியும் காட்டுறாங்க. ரசிகர்களுக்கே அது வந்து புரியணும் முதல்ல, ரசிகர்கள் சினிமா ரசிகர்களுக்கு. ஆனால் என்ன ஓவரா நடிகர்களை கொண்டாடுறாங்க, கொண்டாடுற அளவுக்கு நடிகர்கள் இல்லை, அது வேறு விஷயம். அதாவது அரசியல்வாதிகள் வந்து உழைப்பை தர்றது கிடையாது, உழைக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா பெரும்போது இப்போ ஒரு சின்ன உதாரணம், கவுன்சிலர்கள் வந்து எந்த அளவு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு மாநகராட்சி அதிகாரி ஒருத்தர் சொல்லி ஊடகங்கள்ல வந்திருக்கு. எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு அவங்களோட பகுதி ஒரு வட்டம்னா அந்த வட்டத்தில் எவ்வளவு தூரம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. மதுரவாயில், சென்னை மதுரவாயில் ஒரு கவுன்சிலர், ஒரு முன்னாள் கவுன்சிலர் 100 கோடி ரூபா வரைக்கும் சொத்து வச்சிருக்காரு. ஒரு கவுன்சிலர் சம்பாதிச்சார்னா அப்புறம் எம்எல்ஏக்கள் இவங்களாம் சம்பாதி எவ்வளவு, எந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து இந்த நாட்டையும் இந்த ஊர்களையும் எப்படி வந்து கட்டுளை பண்ணியிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க கணக்கு போட்டால் அப்புறம் என்ன பொருளாதாரம் எப்படி மேம்படும், மக்கள் தனிப்பட்ட மக்களுடைய பொருளாதாரம் எப்படி மேம்படும், இவங்களே சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மக்களுக்கு என்ன இருக்குது, மக்களுடைய நலன் என்ன இருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அதனால சொல்கிறேன், அவங்களுக்கு யோக்கியதை இல்லை. சினிமா நடிகர்கள் பண்ணுற தவறு கொஞ்சம் தான், ஆனால் இவங்க பண்ணுற தவறு எக்கச்சக்கம், அதை சொல்லணுங்க. அவனுக்கு அயோக்கியத்தனத்தை சொல்லி தான் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் உதாரணம் சொல்கிறேன், நான் பின்னாடி வரேன், நமக்கு உள்ள ஆளை பற்றி சொல்ல வரேன். அமெரிக்காவில் கலாச்சார சீரழிவுங்கிறது பெரிய அளவில் இருக்குது, வழிகாட்டி மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு வழிகாட்டி அமெரிக்கா மாதிரி ஐரோப்பிய நாடுகள் அது மாதிரி வெளிநாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே தலைவர்கள் ஒழுக்கமான தலைவர்கள் தான் வரணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, கிளின்டன் ஒரு செக்ரட்டரிகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது, அவரை என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, உண்டலை ஆக்கிட்டாங்க அவரை. அதாவது பிச்சு பீராஞ்சி அதோட சரி, அவரை வந்து நிர்மூலமாக்கிட்டாங்க, அரசியல் வாழ்க்கையிலேருந்து அவரை நிர்மூலமாக்கிட்டாங்க. அந்த அம்மாவோட இருக்கிற மாதிரி படங்களை ஃபோட்டோ போட்டு வச்சு பின்னிட்டாங்க. அங்கே சுதந்திரம் அப்படி இருக்குது, ஊடக சுதந்திரம் அந்த அளவு அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் தலைவர்கள் தவறு பண்ணுறதுக்கு தயங்குவாங்க, உடனே போட்டு பிச்சை எடுத்துருவாங்க. ஒரு நீக்ரோ போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து மிதித்து கொண்டுட்டாங்கிற மேட்டரை எந்த அளவில் போச்சு பார்த்தீங்களா, அதுதாங்க ஜனநாயகம். இங்கே ஜனநாயகமாக இருக்குது, எல்லா அட்டுவலையும் எல்லா தவறுகளும் பண்ணிவிட்டு யோகிய மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆதாரம் இருந்தால் நிறுவீங்க அப்படின்றாங்க. இவங்க ஆதாரத்தை வச்சுக்கிட்டா வந்து இவங்க தப்பு பண்ணுறானுங்க. ஒரு உதாரணம், ஒரு தலைவர் நான் வந்து சொல்ல வர்றேன், அது அதுக்கு தான் இப்போ இந்த லீடு இவ்வளோ தூரம் கொடுத்தது காரணம், இந்த நடிகர்களை வந்து குறை சொல்கிறது எனக்கே அது பொருந்தும், இந்த விஷயம் எனக்கே பொருந்தும். தலைவர்களை பற்றி சொல்லி நான் வண்டி வண்டி அப்படின்னு மேட்டர் சொல்லலாம். அந்த அந்த ஒரு கட்சி தலைவர் அவருக்கு அதாவது அரசியல் உலகத்துலேயும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, அதாவது சினிமா உலகத்துலேயும் கண்ணு வைப்பார் அவர். அப்படி கண்ணு வைக்கும் போது அவர் செலவு பண்ண மாட்டார், அதாவது தன்னுடைய அரசியல் ஆளுமையை பயன்படுத்தி இலவசமாகவே எல்லா வேலையும் பண்ணிக்குவார், எல்லாமே முடிஞ்சு போயிடும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஆள், அப்படிப்பட்டவர் அவர் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியாக இருந்தவர். அந்த மந்திரிக்கிட்ட அதாவது அவர் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு முடியல, இயலாமை, உடல் ரீதியாக இயலாமைன்னா கூட அந்த புத்தி வந்து மாறலை, அதே சிந்தனையில் இருக்கிற ஆள். அந்த மந்திரிக்கிட்ட பார்த்துட்டு போது டி
டிவி அடிக்கடி பார்ப்பாரு. அவரு டிவியில பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நடிகையை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, எப்பா இது நல்லா இருக்கேப்பா, இது இது கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி, இந்த வயசுல உங்களுக்கு தேவையா, இதெல்லாம் வந்து அவசியமா, ஏங்க எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க, தெம்பு இருக்கும்போது பார்த்துருக்கீங்க, தெம்பு இருக்கிறது என்னவோ பண்ணிருக்கீங்க, இப்ப எல்லாம் தெம்பு போயிடுச்சு, எதுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு. ஏன்பா நான் என்ன வந்து என்னைக்கோ ஒரு நாள் சொல்றேன், அதை ஏன்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ ஏதோ ஆசைப்பட்டேன், முயற்சி பண்ணேன்பா அப்படின்னு இருக்காரு. அந்த மந்திரி காலி என்ன செஞ்சிருக்காருன்னா, என்னோட தலைவலியா இருக்கு, இவரோட இருக்கிறதுக்கு நட்பா இருந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தண்டனையா, ஏற்கனவே நம்மள மாமான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த வேலையை தான் நம்ம பண்ணணும் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நடிகைக்கு தொடர்பு கொண்டிருக்காரு, தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. பேசும்போது என்ன ஏது அப்படின்னாக்க, இந்த மாதிரி எங்க கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி இவர் விரும்புறாரு, நீங்க வந்து வரணும் அப்படின்னா, வரணுமா, என்னங்க திடீர்னு கூப்பிடுறீங்க, நீங்க நான் என்ன, அவர் வயசு என்ன, என் வயசு என்ன, இந்த அதெல்லாம் பார்க்காத, இந்த வயசு விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, நீ வாடனா வரணும், நீ வந்து ஒழுங்காக இதை பிஹேவ் பண்ணணும், இல்லைனா வந்து தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஃபோன் பயந்து போச்சு. ஐயோ என்னடா எப்படி தவிர்க்கிறது, இப்படி பார்த்து வீட்டில் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இப்படிலாம் பிரச்சனை வருது, என்ன பண்ணுறது, இது பண்ணி இருக்கேன், வேறு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் ஐயோ யோசனை கேட்குது, அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தோணலை, ஏதாவது இது பண்ணி சமாளிச்சுட்டு வாமா, சிக்கலாகிடும், அந்த ஒரு மோசமான கூட்டம் அது அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை போய் என்ன பண்ணியிருக்கேன்னா, சரி நான் வரேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ கொடுக்க, இவ்வளோ பணம் கொடுக்கணும், நான் சும்மாலாம் வரமாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பணம் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் எப்படி தைரியம் வந்துருச்சு, போல்ட தவிர்க்கிறதுக்காக அந்த வந்த தைரியம் அது, தைரியமாக சொல்லிச்சது, தொகையை சொல்லிடுச்சு, நம்மக்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிக்கு கோபம், மகா கோபம், என்னம்மா அது எங்ககிட்டே நீ வந்து இது இது பண்ணுறியா, நீ யாராக இருந்தானுங்க, நீ என்ன கடவுளா என்ன, நீ கடவுளுக்கு வந்து சொல்கிறதுக்கு இது உனக்கு யோகியதே கிடையாது, அதனால் வந்து நீ பேசுறது வந்து என்கிட்ட ஒழுங்காக பேசணும், நான் நீ இது மாதிரி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நாரி அந்த வேலையும் வச்சுக்காத, அது என்னமோ ரொம்ப அதிசயமாக அந்த பட்டு தைரியமாக வந்து இவ்வளோ பேசிடுச்சு, இவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, பக்கம் ஆகிப்போச்சு, சரிம்மா நான் கேட்குறேன் காசு கொடுப்பாரான்னு கேட்குறேன், ஏன்னா அந்த காசு கொடுக்குற ஆள் கிடையாது அப்படி கேட்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன தேவையாது, அவன் என்ன பேச்சு பேசுறா, உங்களால் எனக்கு மரியாதை போயிடுச்சு அப்படின்னு, ஆமாம் உனக்கு ஏற்கனவே ரொம்ப மரியாதை இருக்கு, நீ உனக்கு இதில் போயிடுச்சு, காசு கேட்குறாளா, சரி கொடுத்துட்டு போவோம், எனக்கு கொடுத்துட்டு போவோமா, சரி சரி கொடுத்துட்டு கூட்டுவா, அதாவது தில்லாலங்கடி வேலையில இது பெரிய தில்லாலங்கடி, இது இவர்கிட்ட காசு இதா இல்லைன்னா நான் அவர்கிட்ட சாட்டி விட்டுவார், தேவைதான் எனக்கு, நான் உனக்கு வந்து மேமா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு தேவைதான் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அந்த நடிகையை வந்து, அது என்னடா அது பாசம் கொடுத்தும் கூப்பிடறானுங்களே விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வழி இல்லாம போச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வருமானம் நமக்கு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வருமானம் சொல்லி போயிட்டு வந்திருக்கு. இப்படி ஒரு கதை இது சொன்னது தொலைக்காட்சியிலேயே இருக்கிற இன்னொரு நடிகர், அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கூத்து நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இது இது வந்து நான் சொன்னது ஒரு உதாரணம், இது சொன்னது ஒரு உதாரணம், அது மாதிரி இந்த அரசியல் தலைவர்கள் செய்த மோசடிகள் அயோக்கியத்தனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டேன்னா அந்த பூமி தாங்காது, அதை தாங்க சொல்லணும் இவங்களை வந்து மேடையில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி சொன்னால் கூட தப்பே கிடையாது, இது வந்து நல்ல யோகியமான ஒழுக்கமான நேர்மையான தலைவர்கள் தான் நீங்கள் நாட்டுக்கு வேணும், பார்த்துக்கோங்க, அரசியலுங்கிறது இதை தான் லட்சணம், இதை தான் வந்து அதாவது இவ்வளவு தவறம் பண்ணிவிட்டு அவனை யோகியமான வெளியில் பேசுகிறான் பாருங்கள், ஊழல் குற்றச்சாட்டா கோர்ட்டுக்கு போனால் கூட சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க, நான் நிரபராதி எனக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க பாருங்கள், அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க தொண்டர்கள், அவனுங்களை சொல்லணும், அவனை செருப்பால் அடிக்கணும், இவனுங்களை செருப்பால் அடிக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களை நம்புகிறான் பாருங்கள், அவன் யோகியதை தெரிஞ்சே வந்து அவனை நம்புகிறாங்க, அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க, அது அதை தான் தப்பு. நன்றி, வணக்கம்.